ஹாய், வெல்கம் டு ராஜேஷ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பூண்டு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். 20-25 பல்லு பூண்டு, 4-5 சின்ன வெங்காயம், காரத்துக்கு ஏற்ப வரமிளகா, நான் வந்து 5 வரமிளகா எடுத்திருக்கேன், கொஞ்சமா புளி. இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சு ஒரு வடைச்சட்டி வச்சுக்கோங்க. சட்டி காஞ்சதும் 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. 4 யூஸ் பண்ணுங்க, அப்படின்னா தான் சட்னி நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம வச்சிருக்க பூண்டை போட்டலாம், கூடவே வெங்காயத்தையும் போட்டுருங்க, வரமிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விடுங்க. வெள்ளப்பூடி இந்த மாதிரி வதங்கி லைட்டா கலர் மாறினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு, இப்போ மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம். இது கூடவே நம்ம வச்சிருக்க புளியை போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சமா தண்ணி தெளிச்சு அரைங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் அரைக்கும் போது சட்னிக்கு உப்பு போட மறந்துட்டேன், நான் இப்ப போட்டுக்கிறேன். நீங்க அரைக்கும் போதே கூட சேர்த்து உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டிங்கன்னா இட்லி தோசைக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிங்கன்னா சாப்பாடு கூட பிணைஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். இதை தாளிச்சிடலாம். இந்த எண்ணெய் கூடயே இன்னும் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமா கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்சதும் கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. இப்போ அதை சட்னியில கொட்டிடலாம். அவ்வளவுதான், சுவையான பூண்டு சட்னி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.